2003 முதல் 2005 ஆண்டு வரை சசிகலா பினாமி பெயரில் சென்னை போயஸ் கார்டன், தாம்பரம், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட இடங்களில் வாங்கிய 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வருமான வரித்துறையினர் முடக்கியுள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பெனாமி ப்ராப்பர்ட்டி என்னென்ன சொத்து ஒருவருக்கு மாறுகிறது சரிங்களா, இது வந்து மாற்றம் இல்லை, மாற்றல், சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த சொத்து மாற்றல் இருக்கிறது, அந்த சொத்து வேறு ஒரு கைக்கு போகிறது, ஆனால் அதற்கான கன்சிடரேஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லலை, கன்சிடரேஷன் அதற்கான அந்த விலை இருக்குல்ல, அதற்கான தொகை வேறு யாரோ ஒருவர் தருகிறார். அதான் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவர் சொத்துக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் பேரில் தான் அந்த சொத்து வந்திருக்கணும். ஆனால் இந்த பெனாமி ட்ரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, பணம் கொடுக்குற ஒரு ஒருவர், ஆனால் அது போகிறது வேறு ஒரு பேரில் போகுது. இந்தியா முழுவதும் பார்க்குற போது இது தொடர்பான பெனாமி ட்ரான்ஸ்லேஷன் எதிரான நடவடிக்கையில் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. குறிப்பிட்டாளர் என்னெல்லாம் சொல்லுவதுன்னா, இதன் காரணமாக இதை யாரும் இதுக்கப்புறம் இதை விற்க முடியாது, மாற்ற முடியாது, வேறு எதுவும் அதை மாற்றி அமைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ரீசேலிங்கை தான் பண்ணவே முடியாது. அதனால் இது வந்து ஒரு தடை ஆணை தான், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதுக்காக யார் பணம் கொடுத்தாங்களோ அந்த பணம் கொடுத்தவரோட நேமு அவரை பற்றி விவரங்கள் எதுவுமே ட்ரேஸ் பண்ணவே முடியாது, அப்படிங்கிற மாதிரி நிலமையில் இருந்து வச்சுக்கலாம். அப்போது அதுவும் பெனாமி ட்ரான்ஸாக்ஷன். வணக்கம். தமிழ்நாடு வருமான வரித்துறை தொடர்பான ஒரு செய்தி இன்றைக்கு நாளிதழ்களில் மிகவும் பிரபலமாக வந்திருக்கு, நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபருடைய 65 சொத்துக்களை வருமான வரித்துறை முடக்கியிருக்கிறது. அதோடய மதிப்பை ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் என்கிறது செய்தி. இதெல்லாமே என்னென்ன, பெனாமி ட்ரான்ஸாக்ஷன்ஸ், பெனாமி ப்ராப்பர்ட்டிஸ், அதனால் இந்த சொத்துக்களை வருமான வரித்துறை முடக்கியிருக்கிறது சொல்லியிருக்கோம். அது பற்றிய செய்திகள் ஏற்கனவே விரிவாக நாளிதழ்களில் வந்திருக்கு. சரி, இந்த பெனாமி ட்ரான்ஸாக்ஷன் என்ன, இந்த பெனாமி ட்ரான்ஸாக்ஷன் ப்ரொவிஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம். இந்த பெனாமி பரிவர்த்தனை தடை சட்டம் சொல்லக்கூடிய பெனாமி ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1988, அது 1988 நடைமுறைக்கு வந்தது. அப்போதே அது ஏற்றியாச்சு, 1988 இது சட்டம் ஏற்றப்பட்டது. ஆனால் அது நடைமுறைக்கு உடனடியாக வரல. என்னென்னா, அப்போ ஏற்றப்பட்ட போது 1988 அந்த ஆக்டில் மொத்தமே 9 செக்ஷன்ஸ் தான் இருந்தது. மொத்தமே அது ஒரு 1.5 பக்கம், 1.5 பக்கம் தான் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் டைட்டில், கமன்ஸ்மெண்ட்டு, டெஃபினேஷனு, அப்புறம் ரிப்பிலிங் ஆஃப் ஃபெயிலியர் ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தாச்சுன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 செக்ஷன் 4 செக்ஷன் தான் அதில் எஃபெக்டிவாக இருந்தது, மீதிலாம் இல்லவே இல்லை. அது அப்படியே இருந்தது, கடுப்பிலே இருந்தது. 1988 சட்டம் ஏற்றப்பட்டாச்சு, வந்தாச்சு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, மொத்தம் இருக்கிற 9 பிரிவுகளில் பிரிவு 8 மிக முக்கியமானது. அதில் 1988 அப்போது, அதாவது பெனாமி ப்ரொவிஷன்ஸ், பெனாமி ட்ரான்ஸ்லேஷன் ப்ரொவிஷன் ஆக்ட் 1988 செக்ஷன் 8 என்ன சொன்னோம்னா, பவர் டு மேக் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருந்தது. அதான் என்னென்னா, விதிமுறைகளை உருவாக்குவதற்கான அந்த அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது, இந்த சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதற்கான விதிமுறைகளை மத்திய அரசாங்கம் வகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் வகுக்கப்படவே இல்லை. 1988 சட்டம் வந்தது, அப்புறம் 2014 திருத்தம் வந்தது, அமெண்ட்மெண்ட் வந்தது. அதுதான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. அதாவது என்ன, பெனாமி ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ப்ரொவிஷன் ஆக்டோட அமெண்ட்மெண்ட்டு 2016 வந்தது. அப்போது முன்ன 9 பிரிவுகளாக இருந்தது 72 பிரிவுகளாக விரிவடைந்தது. 72 பிரிவுகள் இருக்குது, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை இருக்கக்கூடியது. அது வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ தான் அந்த ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாமல் யாருக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ன அப்படின்னு தெரியாமலே இருந்தது. எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அதிகாரம்லாம் தெளிவாக சொல்லி, யாருக்கு அதிகாரம் இருக்குது, யார் இதை இந்த நடவடிக்கை எடுக்கணும், அப்புறம் அவர் யாரிடம் ஒப்புதல் பெற வேண்டும், அப்புறம் முறைப்படி யார் இதுக்கான ஆணையை வழங்க வேண்டும், அது மீது முறையீட்டுக்கு எங்கே போகணும், மேல்முறையீட்டுக்கு எப்படி போகணும், எல்லாவற்றையும் தெளிவாக சொன்னது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 அதுதான். அதனால் இரண்டும் சேர்த்து தான் பார்க்கணும். அடிப்படையில் 1988 தான் பெனாமி ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1988 தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை நடைமுறை சார்ந்த விதிமுறைகளையும் சேர்த்து, அப்புறம் மிக முக்கியமாக 2-3 திருத்தங்களை செய்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 வந்தது. அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே பெனாமி ட்ரான்ஸாக்ஷன்ஸ், பெனாமி பரிவர்த்தனைகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை தொடங்கிச்சு. இன்ஃபேக்ட் இதை பற்றி நம்ம விரிவாக போகிறதுக்கு முன்னால் ஒரு செய்தி, ஒரு விதத்தை நமக்கு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க பெனாமி ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அல்லது பெனாமிதாரர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் தொடர்ந்து அது 2016 அமெண்ட்மெண்ட் வந்து அல்லது இன்று வரைக்கும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது.
மிகப்பெரிய அளவில் பினாமி டிரான்சாக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தவுடனே உடனடியாக களத்தில் இறங்கி ஏராளமான பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் அடையாளம் கொண்டு அது மேலே வந்து நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் பண்ணிச்சு. இந்தியா முழுவதும் பார்க்குற போது இது தொடர்பான பினாமி டிரான்சாக்ஷன் எதிரான நடவடிக்கையில் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. மீதி நான் ஸ்டேட்ஸில் ரொம்பவுமே பின்னால் இருக்குது. பல ஸ்டேட்ஸ் இன்னும் தொடங்க கூட இல்லை, இது தொடர்பான நடவடிக்கையில் கூட அடங்கவே இல்லை. பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 இப்போ என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல செக்ஷன் ஒன்றுங்கிறது இப்போ ஷார்ட் டைட்டில் அண்ட் கமெண்ட்ஸ்மெண்ட் தான், இதோட பெயர் என்ன அப்படின்னா இதுதான் பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரொஹிபிஷன்ஸ் ஆக்ட் 1988, இப்போ அது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016, அதான் அதோட பெயர். அப்புறம் இரண்டாவது செக்ஷன் எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சட்டம் தந்த அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக இந்தியாவில் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலுமே செக்ஷன் டூங்கிறது டெஃபினிஷன் தான் இருக்கும். அதாவது இந்த சட்டத்துக்குள்ளே பிரத்யேகமாக சில சொற்கள் இருக்கும், சிறப்பு சொற்கள் தான் இருக்கும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை சாதாரண சொற்களாக கூட அது இருக்கலாம், ஆனால் இந்த சட்டத்தில் வரும்போது இதுக்கு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, பொருள் சொல்லுவாங்க. டெஃபினிஷன் கிளாஸ் தான், இந்த டெஃபினிஷன் கிளாஸில் தான் முக்கியமானது ஒரு 3-4 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா பினாமி டிரான்சாக்ஷனை என்ன அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 2 சொல்லுது. பினாமி டிரான்சாக்ஷன் என்னென்ன, இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் விச் கன்சிடரேஷன் இஸ் பெய்டு பை சம்படி எல்ஸ், அவ்வளோதான். அதாவது பினாமி ப்ராப்பர்ட்டி என்னென்ன, சொத்து ஒருவருக்கு மாறுகிறது சரிங்களா, இது வந்து மாற்றமல்ல மாற்றல், சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த சொத்து மாற்றல் இருக்கிறது, அந்த சொத்து வேறு ஒரு கைக்கு போகிறது, ஆனால் அதற்கான கன்சிடரேஷன் ப்ரைஸ்னு சொல்லலை, கன்சிடரேஷன் அதற்கான அந்த விலை இருக்குல்ல அதுக்கான தொகை வேறு யாரோ ஒருவர் தருகிறார். அதான் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருவர் சொத்துக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் பேரில் தான் அந்த சொத்து வந்திருக்கணும். ஆனால் இந்த பினாமி டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா பணம் கொடுக்குறவர் ஒருவர், அதற்கான அந்த அந்த வேல்யூ அந்த கன்சிடரேஷன் கொடுக்குறவர் ஒருத்தர், ஆனால் அது போகிறது வேறு ஒரு பேரில் போகுது, அந்த மாதிரி இருந்தால் அது பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ பினாமி டிரான்சாக்ஷன் இஸ் ஒன் இன் விச் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு சம்மன் வேர் எஸ் தி கன்சிடரேஷன் பெய்டு பை ஆர் ப்ரொவைடட் பை சம்படி எல்ஸ் அப்படிங்கிறது அந்த சட்டம் அப்படி தான் சொல்லுது. சொத்து போகிறது ஒருத்தர்கிட்ட ஆனால் பணம் வேறு ஒருத்தர்கிட்ட வருது, அந்த மாதிரி இருந்தால் பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இரண்டாவது என்ன சொல்ல அப்படின்னா ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறது அதுக்கு டெஃபினேஷன் சொல்லுது. ப்ராப்பர்ட்டி என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, டேஞ்சபிள் ஆர் இன்டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் இன்ட்ரெஸ்ட், அது மிக முக்கியமானது, அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரக்கூடியதோ அதுவும் அதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா அது மூவபிளாகவும் இருக்கலாம் இம்மூவபிளாகவும் இருக்கலாம், அசையும் அசையா சொத்துக்கள் இரண்டுமே அதில் இருக்க முடியும் சரி. அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஞ்சபிளாக நமக்கு தெரியும், கண்ணுக்கு எதிராக தெரியக்கூடியது. அப்போ இன்டேஞ்சபிளாக என்ன, ஒருவேளை புதுதாக இந்த சட்டம் பாதிக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டியது அது உங்களுக்காக தான் இந்த விளக்கம் தேசம் தப்பாக வச்சுக்க வேண்டாம். இன்டேஞ்சபிள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சொத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு எழுத்தாளர் இருக்காரு வச்சுங்களேன், அவர் புத்தகம் பிரசுரத்துக்கு வருது, அது காப்பிரைட் இருக்குது, அந்த காப்பிரைட் நேராக அவருக்கு தான் வரணும், ஆனால் அந்த காப்பிரைட் வேறு ஒருத்தருக்கு போய் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அது வந்து வேறு ஒருத்தருக்கு போகுது, அது வந்து இன்டேஞ்சபிள் அசெட்டு காப்பிரைட்டுங்கிறதான். இது மாதிரியானது தான், அதாவது யாருக்கு வந்து சேர வேண்டுமோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வராமல் வேறு ஊருக்கு போய் போதும், அப்போ அவர் வந்து பினாமியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்டேஞ்சபிள் அசெட்டு. அப்புறம் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் வேணும் அதர் ப்ராசஸ் அப்படின்னு, அது மிக முக்கியமானது. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த பிற பயன்கள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதில் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குது வாங்கின்னு ஒருத்தர் வச்சுருக்காரு, அவங்க கூட அந்த வாடகை இருக்கு இல்லையா, அது இவருக்கு வராமல் வேறு ஒருத்தர் பேருக்கு போயிட்டுருக்கு வச்சுங்களேன், அதுவும் பினாமி ப்ராசிட்ஸ் தான். ஸோ அதுவும் இதுக்குள்ளே வந்துடும். இது எல்லாமே இந்த டெஃபினிஷன் சொல்லுது. பினாமி டிரான்சாக்ஷனை என்ன அப்படின்னா சொத்து பரிமாற்றம் நடந்திருக்கிறது, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு போயிருக்கு, ஆனால் யார் கைக்கு போயிருக்கோ அவர் பணம் கொடுக்கல வேறு ஒருத்தர் பணம் கொடுத்துருக்காரு, அப்போ அது பினாமி ஆகிடும். அப்புறம் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அது மூவபிளாகவும் இருக்கலாம் இம்மூவபிளாகவும் இருக்கலாம், டேஞ்சபிளாகவும் இருக்கலாம் இன்டேஞ்சபிளாகவும் இருக்கலாம். அது ப்ராப்பர்ட்டி மட்டுமே என்ன, இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய பயன்களும் இந்த பினாமி டிரான்சாக்ஷன் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷன் கிளாஸில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமானது அட்டாச்மெண்ட். அது பல சமயங்களில் பார்க்குறோம், இன்றைக்கி கூட அந்த செய்தியில் பார்த்துருவோம், இதை அட்டாச் பண்ணுறாங்க முடக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம், அல்லது அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்டாச்மெண்ட்னு என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட்டில், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப், அதில் கொடுத்துருக்காங்க அட்டாச்மெண்ட் மீன்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கன்வர்ஷன் டிஸ்போசிஷன் ஆர் மூவ்மெண்ட் ஆஃப் ஏ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை மாற்றுறதுக்கு தடை இருக்கிறது, அதை வந்து வேறு விதமாக மாற்றி அமைக்கிறது கன்வர்ஷனுக்கும் தடை இருக்கிறது, அது யாருக்கும் விற்கிறதுக்கும் தடை இருக்கிறது, அது இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வேறு எப்படி நகர்த்துவதற்கும் அதுக்கு தடை இருக்கிறது, முற்றிலுமாக தடை. அட்டாச்மெண்ட்டுங்கிறது தடை தான், ப்ரொஹிபிஷன் தான், அது ஒரு மாதிரி ப்ரொஹிபிட்டரி ஆர்டர் தான்.
அந்த அந்த ப்ரொஹிபிட்டர் ஆர்டர் என்னெல்லாம் சொல்லுவதுன்னா, இதன் காரணமாக இதை யாரும் இதுக்கப்புறம் இதை விற்க முடியாது, மாற்ற முடியாது, வேறு எதுவும் அதை மாற்றி அமைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ரீசேலிங்கை தான் பண்ணவே முடியாது. அதனால் இது வந்து ஒரு தடை ஆணை தான். அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் அதை அட்டாச் பண்ணிக்கிச்சு. அதனால் அது யார் பெயரில் இருக்கிறதோ அவரே நினைத்தாலும் கூட அதை யாருக்கும் எதுவும் மாற்றவே முடியாது. இப்போ இருக்கக்கூடிய அதே ஸ்டேட்டஸ்க்கும் அப்படியே மெயின்டைன் ஆகும். அது முழுமையாக அந்த உத்தரவு வந்து நடவடிக்கை முடிகிற வரையில் எதுவும் பண்ண முடியாது. அதனால் அது அட்டாச்மெண்ட் பெயர். பொதுவாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லியிருப்பெல்லாம் அது வந்து ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது இன்னும் நிறைய நடவடிக்கைகள் இருக்குது. அதனால் இன்னும் அட்டாச்மெண்ட் சொல்லாமல் ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறதுக்கான டெஃபினிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. முன்னே இல்லை, இப்போ 2016 அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடியதான் செக்ஷன் 3 ரொம்பவும் மிக முக்கியமானது. 1988 அந்த செக்ஷன் 3 எடுத்த உடனே சொல்லிச்சு, நோ பர்சன் ஷால் என்டர் இன் டு எனி பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதாவது யாருமே பினாமி பரிவர்த்தனைகளுக்குள்ளே வரக்கூடாது, இறங்க மாட்டார்கள் அப்படிங்கிறது அது அது ஒரு கட்டுப்பாடு விதித்தது, ஒரு நிபந்தனை அப்போ தான் விதித்தது. அந்த மாதிரி பண்ணால் என்னவாகும் அப்படின்னா, இட்ஸ் அ காக்னிசபிள் அண்ட் பெயிலபிள் அஃபென்ஸ் தான் சொல்லுது. அப்படியே என்ன அர்த்தம், இது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இல்லை, பெயிலபிள் அஃபென்ஸ் தான். ஆனால் 1988 இருந்தபோது இந்த குற்றத்துக்கு 3 வரை சிறிய தண்டனை அபராதமும் இருந்தது, சரிங்களா. ஸோ இம்ப்ரிசன்மெண்ட் மை எக்ஸ்டெண்ட் அப் டு 3 முன்னே இருந்தது 1988. ஆனால் 2016 அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இம்ப்ரிசன்மெண்ட் முன்னே வந்து சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், சாதாரண சிறை தண்டனையாக இருந்தது. இப்போ 2016 அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதே மாற்றினாங்க. மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, ரிகரஸ் இம்ப்ரெஷன்மெண்ட்னு மாற்றாங்க, கடுங்காவல் தண்டனை. இப்போது அதுவும் விச் மை எக்ஸ்டெண்ட் அப் டு 7 போட்டாங்க. முன்னே 3 வரைக்கும் சாதாரண சிறை தண்டனையாக இருந்தது 1988. 2016 அமெண்ட் ஆனதுக்கப்புறம் பினாமி டிரான்சாக்ஷன் உறுதி செய்யப்பட்டால், பினாமிதாரர்களோ அல்லது அது மூலம் பயன்பெற்றவர்கள் யாராக இருந்தால் அவர்கள் மீது 7 வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கலாம். அது இல்லாமல் அபராதம், அபராதம்ங்கிறது அந்த மார்க்கெட் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த சொத்தினுடைய சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ, அதில் 25% வரையில் அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டும் சேர்ந்தே இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்றாகவும் இருக்கலாம், இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் போத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மிக அதிகபட்சமாக 7 கடுங்காவல் தண்டனையும், அப்புறம் பண்ணை சந்தையினுடைய 25% மதிப்பு அபராதமாகவும், இரண்டும் தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரக்கூடியது. இதுதான் மிக கடுமையான ஒரு தண்டனையாக இப்போது மாறி இருக்கிறது. இந்த தண்டனை கடுமையானது மட்டுமில்லை, இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆக்டில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனை தான் வேறு எந்த சட்டத்திலும் இல்லாத ஒன்று, யூனிக்கான ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, நோ சூட் ஆர் கிளைம் ஷால் லை வித் தி ஒரிஜினல் ஓனர் அப்படிங்கிறதா. யார் அது கிளைம் பண்ணுறாங்களோ, இது ரொம்ப முக்கியமான நல்லா ஞாபகம் வச்சுப்போம், யார் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் ஓனரோ அவர் வந்து பணம் கொடுத்து வேறு ஒரு பேரில் வாங்கி வச்சுருக்காருங்களேன், ஆனாலும் கூட இவர் தான் பணம் கொடுத்துருந்தாருன்னா கூட அந்த ஒரிஜினல் ஓனருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேலே வழக்கு தொடரவோ அது மேலே உரிமை கோரவோ எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத இந்த சட்டம் வந்து ஆணித்தரமாக சொல்லுது. இது மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லை, அதிலே அடுத்த பிரிவு இன்னும் ரொம்ப இன்னும் கடுமையாக சொல்லுது. அது என்ன சொல்லு அப்படின்னா, நோ டிஃபென்ஸ் ஷால் பி அலோடு அதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, யார் நான் தான் பணம் கொடுத்துருக்கேன், என்னோட தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வழக்காளர் மன்றத்தை நீதிமன்றத்தில் போய் எனக்காக டிஃபென்ஸ் கூட பண்ண முடியாது, எனக்கு டிஃபென்ஸ் கூட கிடையாது, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது கூட கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் தி ரைட் டு டிஃபெண்ட், ஆக்சுவலாக ஒரு டிஃபென்ஸ் கூட கிடையாது. நோ டிஃபென்ஸ் ஷால் பி அலோட் டு தி ஒரிஜினல் ஓனர் அதுவும் கிடையாது. யார் பேரில் இருக்கோ பினாமி, யார் பேரில் இருக்கோ அவருக்கு தான் எல்லாமே இருக்குமே தவிர்த்து, வேறு ஒருத்தர் நான் பணம் போட்டுட்டால் பினாமி தான் இதுக்கு மேலே நான் தான் எனக்கு தான் இதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் போட முடியும், சூட்டு போட முடியாது, அதுக்கான ஒரு கிளைம் பண்ண முடியாது, அதுக்கு அவனை டிஃபென்ஸையும் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு மேலே சொல்ல முடியாது. சட்டத்தை நேர் பார்வையில் யார் பணம் கொடுத்துருக்காங்களோ அவருக்கு உள்ளே வரவே இல்லை, அவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லாமே இந்த பினாமிதாரர் தான் அப்படிங்கிறதுனால, யார் உண்மையிலேயே பினாமிதாரர் வைத்துக்கொண்டு பயனடைய வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களை சட்டம் முற்றிலுமாக இதிலிருந்து வெளியே தள்ளிவிட்டது அப்படிங்கிறது தான் பினாமி டிரான்சாக்ஷன் மிக மிக முக்கியமான குறிப்பிடத்தகுந்த அம்சம் சொல்லலாம். மோஸ்ட் எஃபெக்டிவ் பார்ட் என்ன கேட்டிங்கனாக்க, ஆப்ரேஷன் சைடில் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ரேட்டிவ் பார்ட் எதுன்னு கேட்டிங்கனாக்க இதுதான். அதாவது ஒரு சொத்தினுடைய உரிமையாளருக்கு எந்த உரிமையும் கிடையாது, கிளைம் பண்ண முடியாது, சூட்டு போட முடியாது, டிஃபென்ஸ் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்த பினாமி டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் சற்றே விரிவாக பார்க்கணும் அப்படின்னா, மொத்தம் அநேகமாக அதில் 4 பிரிவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சொத்து வாங்கப்பட்டிருக்கிறது அல்லது விற்கப்பட்டிருக்கிறது, அதுக்கான பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஆனால் பேர் வேறு ஒருத்த பேரில் போயிருக்குன்னு வச்சுங்களேன், வேறு ஒரு இடத்துலேருந்து அந்த பணத்துக்கான பணம் வந்திருக்கிறது, வேறு ஒரு இடம் வந்திருக்கிறது அப்படின்னா அது பினாமி டிரான்சாக்ஷன். அப்புறம் இரண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு ஃபிக்டீஷியஸ் நேமில் எடுக்கிறது. ஃபிக்டீஷியஸ் நேம்னால் ஒரிஜினல் அந்த மாதிரி ஒரு பேரே இருக்காது,
ஒருவர் வந்து சொத்து வாங்குவார் அல்லது விற்கிறார் ஏதோ ஒன்று பண்ணுறாரு போது அந்த சொத்து பரிமாற்றத்தில் வருகிற போது அதில் அந்த பெயர் யார் பணம் கொடுக்குறாரோ அவருடைய பெயர் வந்து அதுக்கு அவருடைய பெயரில் இல்லாமல் அது ஒரு ஃபிக்டிஷியஸ் நேம்னா ஏதோ ஒரு எக்ஸ்பைஜெட் யாரோ ஒரு கண்ணு அவருக்கு தோணுன ஒரு பேர் போட்டு அந்த பாத்திரத்தை வாங்கிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபிக்டிஷியஸ் நேம் அந்த மாதிரி ஆளே இல்லை ஆனால் கற்பனையாக ஒரு பெயர் உருவாக்கி பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் அது மாதிரி ஃபிக்டிஷியஸ் நேமில் அது ரிஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா அதுவும் பினாமி ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் மூணாவது என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் பல சமயங்கள் இதுதான் நடக்கும் ஏன்னா யார் பேரெலாம் வாங்கியிருப்பாங்க அப்படி உண்மையிலே ஒரு நபர் இருப்பார் அதேமாதிரி ஒரு நபர் இருப்பார் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு எக்ஸ்பைஜெட்னு போட்டு அவருடைய அலுவல அவருடைய வீட்டு நம்பர்லாம் போட்டு தெரு நம்பர்லாம் போட்டு எல்லாமே இருக்கும் ஆனால் அவரை கேட்டால் அவருக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கினேன்னு தெரியாது அப்படிம்பார் அவர் எனக்கு தெரியவே தெரியாது இது என்னோடய நாலேஜுக்கே வரலை இது என்னோடய ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு அவரே சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக பினாமி ப்ராப்பர்ட்டியாக வந்துடும். அப்புறம் நாலாவது என்ன அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த யார் பணம் கொடுத்துருக்காங்களோ அந்த பணம் கொடுத்தவர் யாருன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல வச்சுக்கலாம் யாரோ அது பணம் கொடுத்துருக்காரு அந்த சோர்ஸ் கண்டுபிடிக்கவே முடியல யாருக்கிட்ட இந்த பணம் வந்திருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுவும் பினாமி ப்ராப்பர்ட்டி தான். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா கன்சிடரேஷன் வேறு ஒருத்தர் வருது வேறு ஒருத்தர் பேரில் ரிஜிஸ்டர் ஆகுது. இன்னொன்று இல்லவே இல்லாத ஒரு ஆள் ஒரு ஃபிக்டிஷியஸ் நேம் ஒரு கற்பனையான ஒருத்தரோட பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா அது பினாமி ட்ரான்சாக்ஷன். மூணாவது ஆள் நிஜமான ஆள் தான் ஆனால் அவரே சொல்கிறாரு எனக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் சம்மந்தமே இல்லை இது எப்படி என் பேரில் வந்துங்கிறதே தெரியல அப்படிங்கிறது சப்போஸ் ஹீ ப்ளீஸ் இக்னோரஸ் எனக்கே தெரியல ஹீ இஸ் நாட் ஏன்னா ஹீ டஸ் நாட் நோ எனி திங் அபவுட் இட் எனக்கு இதை பற்றி ஒரு நாலேஜே இல்லை எனக்கு அப்படின்னு அவரவே சொன்னார் அப்படின்னா அவரே அதுக்கு உரிமை குறவில்லை என்று சொல்லிக்கிற போது அப்போ அது பினாமி ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். அப்புறம் நாலாவது தான் மிக முக்கியமானது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இதுக்காக யார் பணம் கொடுத்தாங்களோ அந்த பணம் கொடுத்தவரோட நேமு அவரை பற்றி விவரங்கள் எதுவுமே ட்ரேஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலமையில இருந்து வச்சுக்கலாம் அப்போ அதுவும் பினாமி ட்ரான்சாக்ஷன். இந்த நாலுமே இப்போ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 வந்ததுக்கு மொத்தம் நான்கு கண்டிஷன்ஸ் நாலு கண்டிஷன் எது இருந்தாலுமே அந்த ப்ராப்பர்ட்டியும் அந்த ட்ரான்சாக்ஷனும் பினாமியாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க இல்லை பினாமிதார் யார் பெயரில் இப்போது அது இப்போ இருக்கோ அவர் தான் பினாமிதார் பினாமிதாருங்கிறவர் இப்போ யார் பெயரில் அந்த சொத்து இருக்கோ அவர் தான் பினாமிதார். சரி இனிமேல் பினாமி ட்ரான்சாக்ஷன் ப்ரொவிஷன் ஆக்டின் கீழே எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ரூல்ஸ் தான் இப்போ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 போட்டிருக்காங்க. இது எல்லாமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. இதில் ஒரு சில அத்தாரிட்டிஸ் இருக்காங்க பேர் மட்டும் முதல்ல ஞாபகம் ஒன்று இனிஷியேட்டிங் ஆஃபீஸர் அப்புறம் அப்ரூவிங் அத்தாரிட்டி அப்புறம் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அது இல்லாமல் அப்பீல் ட்ரிபியூனல் இருக்குது ஹைகோர்ட் இருக்குது இவங்கெல்லாம் அதில் இருக்காங்க. சரி இப்போது இனிஷியேட்டிங் ஆஃபீஸர் அது பேர்லேருந்தே தெரிஞ்சிடும் அவர் தான் இந்த ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுறவர் அவர் தான் தொடங்கி வைக்கிறார் அவர் முதல்ல அவர் அனைவரும் அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் ரேங்கில் இருக்க கூடியவர் அவர் ஒரு அசிஸ்டிங் ஆஃபீஸர் ரேஞ்ச் சரிங்களா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆர் டெப்டி கமிஷனர் அவர் என்ன பண்ணும் முதல்ல ஃபைலில் வந்து அந்த ரீசனை வந்து அவர் ரைட்டிங்கில் கொடுக்கணும் அதில் எழுதணும் ஃபைலில் வந்து இட் ஷுட் பி இன் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா எதோ ஒரு பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷனோ அல்லது பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோ பினாமி ட்ரான்சாக்ஷன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கீழே வரும் அப்படின்னு அவர் தோணுச்சுன்னா அவருக்கு சரியான அதுக்கான வலுவான காரணங்கள் இருந்ததுன்னா அது முதல்ல ரைட்டிங்கில் அவர் அதில் எழுதணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அந்த பினாமிதாருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அவருக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்து 30 days வரைக்கும் டைம் இருக்குது அவர் ரிப்ளை பண்ணுறதுக்கு. இந்த நோட்டீஸ் என்ன அப்படின்னா இந்த விவரங்கள்லாம் கேட்டிருப்பாங்க இது எப்போ வாங்கினீங்க எப்படி வாங்கினீங்க உங்கள் நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு எங்கேருந்து இதுக்கு வருமா வந்தது என்ன அதெல்லாம் மாதிரிலாம் கேட்டு சாதாரணமாக நம்ம என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்போம் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த கேள்வியில் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரானெல்லாம் ஒன்றுமே இருக்காது அதாவது டு ப்ரூவ் ஹிஸ் போனஃபைடி அவ்வளோதான் இல்லை அவர் தான் உண்மையிலேயே அவரோட பேரில் தான் அது இருக்குது அப்படின்னா அவருக்கு அந்தளவுக்கு வருமானம் இருக்கிறதா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இங்கேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அதுக்கு அவருக்கு பதில் கொடுக்குறது 30 நாட்கள் டைம் இருக்குது அவர் பதில் கொடுத்ததுக்கப்புறம் அவர் கொடுத்துருக்கிற பதில் அப்புறம் தம் கையில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அதுக்கு தவிர இருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்து அதிலிருந்து 30 நாட்கள் 90 நாட்கள் அவருக்கு டைம் இருக்குது 3 மாதங்கள் டைம் இருக்குது. இதெல்லாமே செக்ஷன் 24 புதுசாக அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்திருக்கு. இந்த செக்ஷன் 24 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் சொல்லுது யாருக்கு இதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக்ஷன் 24 ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 வருது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த இனிஷியேட்டிங் ஆஃபீஸர் நோட்டீஸ் அனுப்பிச்சு அதுக்கு பதில் வந்து அந்த பதிலும் அவர் கையில் ஏற்கனவே தகவல்கள் எல்லாவற்றையும் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து 90 நாட்களுக்குள்ளாக கடைசியாக நோட்டீஸ் அனுப்பிச்சதுலேருந்து 90 நாட்களுக்குள்ளாக அவர் ஒரு ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் ஒன்று போடுவார் சரிங்களா. ஏற்கனவே அட்டாச்மெண்ட்டாக என்னென்னு பார்த்துட்டோம் அது வந்து ப்ரொஹிபிட்டரி ஆர்டர் தான் அது போட்டாச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்கும் விற்க முடியாது வேறு எந்த வீட்லேயும் அதை கைமாற்ற முடியாது எதுவுமே செய்ய முடியாது அவ்வளோதான் அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது. அந்த அதுக்கு பேர் ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்டு அந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் ஆர்டர் அவர் வந்து வித்தின் 90 days அந்த ஆர்டர் அவர் போடணும். இது போகிறவர் இனிஷியேட்டிங் ஆஃபீஸர் சரிங்களா அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் ஆனால் இப்போ அது பினாமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலை இப்போதைக்கு அவர் வந்து ப்ரொவிஷனல் அட்டாச் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டு 15 days அவர் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு அனுப்பணும் அவருடைய அந்த ப்ரொவிஷனல் ஆர்டர் அந்த அட்டாச்மெண்ட் ஆர்டரோட காப்பி வச்சு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அனுப்பும் அது வந்து இவருடைய மேல் லெவலில் இருக்கக்கூடியவர். இப்போது இந்த இனிஷியேட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒரு ஃபைலில் ரைட்டிங்கில் எழுதி
நோட்டீஸ் அனுப்புகிறாரு அப்படின்னா, நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு அப்ரூவிங் அத்தாரிட்டி இருப்பார் அவர் மேலே. அவர் வந்து ஜாயின்ட் கமிஷனர் அல்லது அடிஷனல் கமிஷனர் ரேங்கில் இருப்பார் சரிங்களா. இப்போது இனிஷியேட்டிங் ஆஃபீஸருங்கிறது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆர் டெப்டி கமிஷனர். அவர் மேலே அப்ரூவிங் அத்தாரிட்டிங்கிறவர் ஜாயின்ட் கமிஷனர் அல்லது அடிஷனல் கமிஷனர். அவர் அப்ரூவல் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறாரு. ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் போடுறாரு வச்சுக்கோங்களேன். ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து 15 டேஸ்க்குள்ளே அவர் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு அனுப்பணும். அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிங்கிறது கமிஷனர் ரேங்கில் இருப்பாங்க, அவங்ககிட்ட போகும். அவங்க போனப்புறம் அவங்க திரும்பவும் இதே மாதிரியே இந்த பினாமிதாரருக்கு யார் மேலே இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்களோ, யாரோட ப்ராப்பர்ட்டி ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவருக்கு நோட்டீஸ் அனுப்புவார் திரும்பவும். அங்கேயும் இவருக்கு 30 நாட்கள் டைம் இருக்குது அது பதில் கொடுக்கறதுக்கு. இன்னோட முடிஞ்சு போகல, மீண்டும் இன்னொரு மாதிரி சான்ஸ் கொடுப்பாங்க. அங்கே வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா அவர் வந்து அவரோட விளக்கங்கள்லாம் எடுத்து சொல்லணும். அதுலேருந்து 90 நாட்கள் கழித்து தான் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி தான் இது பினாமி அப்படிங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ணி இது பினாமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரிங்களா. அப்போ தான் இந்த கான்ஃபிஸ்கேஷன்லாம் வருது. சரி, இப்போது இந்த மாதிரி அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அதோடு முடிஞ்ச போயிடல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய லீகல் ரிக்வஸ்ட் இருக்குது நிச்சயமாக. அப்புறம் அப்படியே ட்ரிபியூனலுக்கு போகலாம், மேல் முறையீட்டுக்கு போகலாம், அது ஆல்ரெடி இருக்குது. அங்கேயும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கேன் மூவி ஹைகோர்ட். எப்பவும் போல தான் ஹைகோர்ட் வரைக்கும் போகலாம். அதெல்லாம் எப்பவுமே இருக்குது, நீதிமன்றத்தில் என்னெல்லாம் அவங்களுக்கு உரிமைகள் இருக்கோ அத்தனையுமே இருக்குது. சரி, இந்த கான்ஃபிஸ்கேஷனுங்கிறது இப்போ புதுசாக வந்தது. முன்னே 1988 அக்விசிஷன் அப்படி தான் இருந்தது. அது அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறது வந்து அக்விசிஷனுங்கிற வேர்டு இருந்தது. அதை எடுத்துகிட்டு இப்போ 2016 அமெண்ட்மெண்ட்டில் அது கான்ஃபிஸ்கேஷன் சொல்லியிருந்தது. அதாவது முன்னாலிருந்து எப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளுதல், இப்போது இதை பறித்து கொள்ளுதல். ரெண்டு காலம் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. முன்னே இருந்தது எப்படி 1988 அதை எடுத்துக்கொள்ளலாம், வருமான வரித்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இருந்தது. எப்படி பார்த்தாலே காம்பன்சேஷன் கொடுக்க போகிறதில்ல, ஆனால் வார்த்தைகள்லாம் வேறு. முன்னே எப்படி இருந்ததுன்னா இது மாதிரி பினாமி ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை வருமான வரித்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இருந்தது. இப்போது வருமான வரித்துறை அதை பறித்து கொள்ளலாம்னு இருக்குது, எடுத்துப்பாங்க. கான்ஃபிஸ்கேஷன் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் வர்றார். இதுதான் மிக முக்கியம். அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் வர்றார், அதுதான் மிக முக்கியமானது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஃபிஸ்கேஷன் ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு ஆஃபீஸர். அவருக்கு 7 டேஸ் டைம் இருக்குது. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யாராவது இருக்காங்க வச்சுக்கலாம், யாரோட ஒரு பொசிஷனில் இருக்குது, ஆல்ரெடி வேறு யாரோ அதை வச்சுருக்காங்க அப்படின்னா இவர் இங்கேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பார், 7 டேஸ்க்குள்ளே எனக்கு நீங்கள் இதை வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுப்பாங்க. அதுக்கு அலோவபிள் ப்ரிஸ்கிரைபிள் டைம் லிமிட் வந்து 7 டேஸ் தான். ஸோ இந்த யார் கைக்கு வருதோ, இந்த கான்ஃபிஸ்கேட் பண்ண உடனே அது எந்த ஐடிஓ கிட்ட வருதோ அவர் உடனடியாக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவார், 7 டேஸ்க்குள்ளே வெக்கேட் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கொடுக்கல அப்படின்னா ஃபோர்ஸிபிளாக அதை எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. மிக நிச்சயமாக காவல்துறை மூலம் அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் ஃபோர்ஸிபிளாக எடுத்துக்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பவர் இருக்குது. அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் தொடர்ந்து இது எல்லாமே நடக்கும். நம்ம சொல்லக்கூடிய அந்த லீகல் ரீக்வஸ்ட்லாம் அவங்களுக்கு இருக்குது, ட்ரிபியூனலுக்கு போகலாம், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இப்போ சில பேர் ஒரு சில பயம் வந்ததுனால் பினாமின்னா யார் அப்படின்னா, ஒரு வேளை யாருக்கெல்லாம் எடுக்கலாம் யாருக்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க. ஸ்பவுஸ் பேரில் எடுக்கலாம், அதாவது கணவன் மனைவி பேரில் எடுத்துக்கிறதாலேயோ, அல்லது லீனியரில் வரக்கூடிய லீனியர் டிசன்ட்னு சொல்லக்கூடிய பிரதர் சிஸ்டர் பேரில் வரக்கூடியது, அந்த மாதிரி இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அப்புறம் முக்கியமானது நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அது மிக முக்கியமானது. யார் அதில் பணம் போட்டு அந்த வீடு வாங்குகிறாங்களோ, அந்த ப்ராப்பர்ட்டி வேறு ஏதோ ஒன்று வாங்குகிறாங்களோ, அவங்களுக்கான அந்த இன்கம் வந்து ஒரு நோன் சோர்ஸாக இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், சம்மன் இஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ், வேறு ஏதோ ஒரு ப்ரைவேட் சர்வீஸ்ன்னு ரிட்டையர் ஆகியிருக்காங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கான மொத்த பணம் வருதுன்னு வச்சிங்களேன், அதை போட்டு வீடு வாங்குறாங்க அப்படின்னா அப்போது நோன் சோர்ஸ் ஆல்ரெடி தெரியும், இந்த பணம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் இருக்கு இல்லையா. பயப்படவே வேண்டாம், எப்போவும் நல்லா ஞாபகம் வச்சுப்போம். நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தெரியாமல் இருந்து, அப்புறம் எந்த விதத்திலும் உறவினராக இருந்து வேறு யாராவது ஒரு செய்கிற மாதிரி இருந்து, அதெல்லாம் முக்கியம். இதில் வந்து 3 வழிகாட்டு நெறிமுறைகளை மிக முக்கியமாக போட்டு சொல்லிட்டு வருது. என்ன சொல்லுவது அப்படின்னா, முதல்ல இது இன்டென்ஷன், யார் பணம் கொடுக்குறாங்களோ, வேறு யார் பேரெலாம் வாங்கினா அவங்க பிள்ளை என்ன இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஜென்ரல் கான்டக்ட், இதே தொழிலாக வச்சுருக்காங்களா இல்லை ஒன்ஸ் டைம் தான். இப்போ நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் அவங்களால ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும், அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு க்ரைமாக வந்திருக்க முடியாது. அப்புறம் 3வது, எந்த அளவுக்கு நோன் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, அது மிக முக்கியமானது. அப்புறம் 4வது, எந்த அளவுக்கு கம்ப்ளைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பொதுவாக எல்லாமே கம்ப்ளைன்ஸ் இருக்குது. இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் மிக முக்கியமாக சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பினாமி டிரான்சாக்ஷன் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அதனோட கூட இன்னொன்று சொல்லலாம், இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் மிகவும் பெருமையாக சொல்லிக்கலாம். லீகல் கம்ப்ளைன்ஸ்னு வருகிற போது, குறிப்பாக இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்தியா முழுக்க பார்க்குற போது தமிழ்நாட்டில் ரொம்ப அருமையான லீகல் கம்ப்ளைன்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளோ வருமான வரி கட்டணும்னு இருக்கோ அது உடனடியாக கட்டக்கூடியவர்கள் அநேகமாக தமிழ்நாட்டில் அந்த எண்ணிக்கை மிக அதிகம், மிக அதிகம். வயலேட் பண்ணுறவங்க எண்ணிக்கை மிக 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 குறைவு. இதில் மட்டுமே இல்லை, பொதுவாக எல்லா இடத்துலையுமே லீகல் கம்ப்ளைன்ஸ் வருகிற போது தமிழ்நாடு எப்போவுமே மிக நல்ல ஸ்டேட்டில் தான் இருக்குது, அருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம், யாருக்காவது ஒரு 10,000 ரூபா வருமானம் வந்திருக்கும்,
உடனடியாக இன்கம் டேக்ஸை ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 10,000 வந்தது போன வருஷம், இதை நான் எந்த கிரெடிட்டில் காட்டணும், இது எப்படி கொண்டு வரணும், இதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், அவங்களா ஃபோன் பண்ணி கேட்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் அந்த எண்ணிக்கை மிக அதிகம். இது நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறேன், நம்ம எல்லாருக்குமே அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த லீகல் காம்ப்ளையன்ஸ் டேக்ஸ் காம்ப்ளையன்ஸோட அந்த ரேட் இருக்குது பாருங்கள், அது மிக 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 அதிகம். அதனால் வணக்கத்தையே பாரத பிரதமர் கூட சொல்லியிருந்தாங்க அந்த ஃபேஷியல் அசஸ்மெண்ட் வரும்போது, இப்போ டேக்ஸ் பேயர்ஸோட ஆனஸ்டி தான் மிக முக்கியம், நீங்களாம் முன் வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆல்ரெடி இருக்குது, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரமாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் இந்த பினாமி ட்ரான்ஸாக்ஷன்லையும் அதே மாதிரி அது ஆச்சரியமான விஷயம் தான், பினாமி ட்ரான்ஸாக்ஷன் மிக அதிகமாக நடவடிக்கைகள் இங்கே தான் வந்திருக்கு. சரிங்களா, இரண்டும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அந்த அளவுக்கு இங்கே நம்ம வந்து எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்க முடியும், ஏன்னா டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கணும் அது பார்க்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு மாநிலம். சரி, இப்போ திரும்ப இதுக்கு வருவோம். இப்போது நமக்கு யாருமே அது யார் பேரிலாவது நம்ம இப்போ சத்து வாங்கணும் அப்படின்னா பினாமியில் வந்துடுமோ அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் வேண்டாம். நேரடியாக தகவல்களை சொல்லி, நேரடியாக எனக்கு இது மூலம் தான் வருமானம் வருதுன்னு சொல்லி, இந்த காரணத்துக்காக இந்த பேரில் வாங்கினோம்னு சொன்னால் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை விட மிக முக்கியமானது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி என்று சொல்லி இந்து கூட்டு குடும்பமாக இருந்தால் அது வந்து அந்த கர்த்தா அவரோட பேர்லேயோ மற்றவர்கள் பேரில் வாங்கினா அது அதில் வராது. அப்புறம் ட்ரஸ்ட்டு நல்லா தெரியும், ஒருத்தர் வந்து அவர் ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, ட்ரஸ்ட்டு பேரில் வாங்கினா பினாமியா அப்படின்னா பினாமி இல்லை, இது மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ் அதிலே இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். பினாமி ட்ரான்ஸாக்ஷனுங்கிறது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, வருமானம் எங்கேருந்து வருகிறேன்னு தெரியாமல் இருந்து அல்லது வருகிற வருமானத்தை கணக்கில் காட்டாமல் வேறு யார் பேர்லையோ அதை வாங்கி மறைக்க பார்ப்பது, அது மாதிரியான குற்றச்செயல் நடவடிக்கைகள் ஈடுபட்டவர்களாக அந்த பயமே இருக்கணுமே தவிர்த்து மற்றவர்களுக்கெல்லாம் இந்த பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு சில அம்சங்கள் நம்ம இதில் பார்த்துருவோம். அதில் மிக முக்கியமானது என்னென்ன, இந்த பினாமி ட்ரான்ஸாக்ஷன் ப்ரொபிஷன் ஆக்டுக்கு வந்து லிட்ராஸ்பிட்டி எஃபர்ட் கொடுக்க முடியுமா, அதாவது பின் தேதி இட்டி எதை அமல்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துருக்கு. இது அநேகமாக முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 1988 ட்ரான்ஸாக்ஷன் பினாமி ட்ரான்ஸாக்ஷன் வந்துடுச்சு, 2016 அமெண்ட்மெண்ட் வந்தது. இருந்தாலும் கூட லிட்ராஸ்பிட்டி எஃபர்ட் கொடுப்பதுக்கு வந்து மிக முக்கியமாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் அனுமதிக்கிறது இல்லை. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் 2-3 கேஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்களாம் சொல்லியிருக்காங்க, லிட்ராஸ்பிட்டி எஃபர்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் Part 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் Article 20 ரொம்ப கிளியராக சொல்லுது. என்ன அப்படின்னா, ஒரு தப்பு செய்கிற அப்படின்னா, ஒரு அஃபென்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா, இஃப் சம்மன் இஸ் கன்விக்டட் அப்படின்னா, அவர் கன்விக்ட் பண்ண அந்த நேரத்துக்கு அது வந்து சட்டப்படி தவறானதாக இருக்கணும். அவர் பண்ண அந்த தப்பு அந்த செயல் சட்டப்படி தவறானதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த செயல் செய்கிற போது இருந்தாகணும், இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்னு Article 20 ரொம்ப கிளியராக சொல்லுது. அதனால் அது பண்ண முடியாது. அதனால் லிட்ராஸ்பிட்டி எஃபெக்ட்டுங்கிறது அநேகமாக அதுக்கு இருக்கவே முடியாது. சரி, அதுக்கப்புறம் இரண்டாவது, எப்போல்லாம் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கும் ஒரு கேஸ் ஆல்ரெடி இருக்குது, ரொம்ப பாப்புலரான ஒரு கேஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் இந்த அந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் போடுறாங்க இல்லையா, இனிஷியேட்டிங் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் ரேங்கில் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட்டீஸ் கொடுத்து, அந்த நோட்டீஸ் பயில் வந்ததுக்கப்புறம் 90 நாட்களுக்குள்ளாக இல்லை இது பினாமி ட்ரான்ஸாக்ஷன் நான் நினைக்கிறேன், நான் அப்படி கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் அட்டாச்மெண்ட் போடுறாரு. அதுக்கப்புறம் தான் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டா போகிறாங்க. அப்போது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வருது, அது எப்படி இந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்டே தப்புன்னு சொல்லிட்டு நான் எங்கே போய் வாதாடலாம், கோர்ட்டுக்கு போகலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் அது. அவங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதுக்காக தான் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து நீங்கள் உங்களோட கேஸை நீங்கள் சொல்லலாம். அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி வந்து இல்லை இது வந்து பினாமி இல்லை இது வந்து இவங்க சொல்கிற இது கரெக்டு தான் ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் தப்பு அப்படின்னா அவங்க லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த ஒரு அப்பீலுக்கு போகிறதுக்கு அவங்களோட கேஸை எடுத்து சொல்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்குங்கிறனால அவங்க நேரடியாக கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு அருமையான ஒரு கேஸ், இஃப் யூ ஆம் ரைட், நிகாரிகா ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் நிகாரிகா ஜெயின் ஒரு கேஸ், அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போச்சு. அதில் அவங்க சொன்னாங்க, அது என்ன அப்படின்னா, திரும்பவும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவங்க மென்ஷன் பண்ணாங்க 227 அண்ட் 228 அவங்க என்ன பண்ணாங்க, ரிட் பெட்டிஷன் போகிறதுக்கு எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கிறது 227. அதே மாதிரி 228ங்கிறது வந்து என்னென்னா, ஹைகோர்ட்டுக்கு வந்து மற்ற எல்லா கோர்ட்டோட கேஸ் மேலேயும் தனக்கு சூப்பரிண்டன்ஸ் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு அதுக்கெல்லாம் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 228 சொல்லுது. 227 228 பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் அதில் வருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரிட் பெட்டிஷன் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே வேறு வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா, பொதுவாக இருக்கக்கூடிய மரபில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வந்து ஒரு அப்பீல் ட்ரிபியூனல் இருக்குது, ஒரு மேல்முறையீடு செய்வதற்கு ஒரு இடம் இருக்குது, அப்பீலுக்கு போகிறதுக்கோ அதுக்கு மேலே ட்ரிபியூனல் போகிறதுக்கோ வழி இருக்குது அப்படின்போது, நான் ஏன் ஹைகோர்ட்டுக்கு போகணும், நேரடியாக கோர்ட்டுக்கு வரணுங்கிறது இல்லை, இங்கே போனாலே போவோம். அப்போ கோர்ட்டே அப்படி தான் சொல்லுவோம், உங்களுக்கு ஏற்கனவே நிறைய அவென்யூஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். எப்போ போனாலும் கோர்ட் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு கேஸில் மட்டும் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி
செய்தி என்னென்னா அவங்களுக்கு வேறு வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அந்த வேறு வழிமுறைகள் இருக்குங்கிற அதே ஒரு காரணத்துக்காகவே இங்கே ரிட்டு போகிறதுக்கான உரிமை இல்லை என்று நம்ம சொல்லிவிட முடியாது. ஏன்னா 227 ஆல்ரெடி சொல்லுது, ஆர்டிகல் 227 இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் ரைட் டு சிட்டிசன் டு கோ ஃபார் அ ரிட். ஸோ அவங்க ரிட்டு வர்றதுக்கான அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ரிட்டு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ப்ரொரோகேட்டிவ் ஆஃப் தி ஹைகோர்ட், அவங்க தான் டிசைட் பண்ணணும். அதனால் ரிட்டு போகிறதே தப்புன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த சமயத்திலே கூட அந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் முடிஞ்சு அப்புறம் அந்த அப்ளேட் அத்தாரிட்டி அட்ஜுடிகேட் அத்தாரிட்டி போகிறதுக்கு முன்னாலே கூட ரிட் பெட்டிஷன் போகலாம். இரண்டு விதமான ஸ்டாண்டும் எடுத்திருக்கு ஹைகோர்ட். ஆனால் அந்த ஹைகோர்ட் சொன்ன அந்த ஒரு விஷயம் மிகவும் சரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிட்டு போகிறதுக்கான உரிமை யாரும் மறுக்கவே முடியாது. சிம்பிளி பிகாஸ் தேர் இஸ் அன் அவென்யூ ஃபார் அப்பீல் ஆர் ட்ரிபியூனல் இருக்குங்கிறனாலே ரிட்டு போட முடியாமல் போக முடியாது, போடலாம். ஒருவேளை அரசாங்கம் வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். எல்லாமே டூ டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதெல்லாம் விட்டுருவோம். சரி, இப்போ நடந்திருக்க விஷயத்தை என்னவாகும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துருக்கோம்னா செய்திகள் நம்ம பார்த்தோம், தொடர்ந்து அந்த ஒரு 300 கோடி ரூபாய் 65 சொத்துக்கள் அப்படிலாம் பார்க்க போனோம். தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த கேஸ் பற்றிலாம் இவருக்கு தயாராக இல்லை, எனக்கு தெரியும் தெரியாத வச்சுக்கலாமே. இப்போ என்ன அப்படின்னா, அவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அத்தனை ரீகோர்ஸும் அவங்களுக்கும் கிடைக்கும், எல்லாருக்குமே உண்டு. இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டது. இதுக்கு மேலே அவங்க வந்து நேச்சுரலி ட்ரிபியூனலுக்கு போகலாம், அப்புறம் கோர்ட்டுக்கு போகலாம், ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இது எல்லாமே அந்த சட்டத்திலேயே தரப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சட்டத்தினுடைய இன்டென்ஷன் என்ன, அது தொடர்பாக நம்ம முடிவு கூறுவோம். இது நாள் வரையில் 2016 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருகிற வரையில் உண்மையிலேயே இது மாதிரி பினாமி பரிவர்த்தனைகளுக்கு எதிராக, பினாமி சொத்துக்களுக்கு எதிராக, பினாமிதாரர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டம் வரவில்லை. முதல் முறையாக 2016 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் வந்தது. இப்போ தமிழ்நாட்டில் அதை பற்றி சீரியஸாக நிறைய கேஸ் 100க்கும் மேற்பட்ட கேசஸ்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. உண்மையிலேயே பொருளாதார குற்றங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்க மிக மிக ஒரு வலுவான ஆயுதமாக இதை நம்ம பார்க்குறோம். நான் பலமுறை தொடர்ந்து சொல்லிட்டே வரேன், இந்த பினாமி ப்ரொஹிபிஷன், பினாமி டிரான்ஸ்லேஷன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டுங்கிறது இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அத்தனை பொருளாதார நடவடிக்கைகளும் மிக கடுமையானது, மிக தீவிரமானது, மிகவும் எஃபெக்டிவானது. கருப்பு பணத்தை வெகு பெரிய அளவுலேயே அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தது. அதனால் இந்த பினாமி டிரான்ஸ்லேஷன்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விரும்புகிறோம். எந்த ஒரு தனிப்பட்ட கேஸ் பற்றியும் நம்ம சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். இந்திய பொருளாதாரம் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்க வேண்டும் என்றால் இந்த பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரொஹிபிஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 முழுவதுமாக நடைமுறைப்படுத்த வேண்டும், எல்லா மாநிலங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும். கருப்பு பணத்துக்கு எதிராக, ஊழலுக்கு எதிரான ஒரு 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 கருப்பு பொருளாதாரத்துக்கு எதிரான மிக கடுமையான ஒரு சாதனமாகவும் கடுமையான ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கும்.